அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 254 முதல் 259 வரை. விசுவாசத்திற்காக போராடும் வெகு சிலர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இவ்விதமாய் தைரியமாய் வெளிப்படையாய் பேசப்படும் இந்த விட்டு கொடுக்கும் போக்கின் மத்தியில் நீதிநெறி மற்றும் தைரியத்தோடு இருக்கும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களின் வெகு சில பிரதிநிதிகளை பார்க்கும்போது உண்மையில் கொஞ்சம் புத்துணர்ச்சியாய் இருந்தது. நேர்முகமான மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தபோது பரிசுத்தவான்களுக்கும் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடுகிற சிலர் இருந்தனர். ஆனால் யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தையும் இதற்கும் கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனைகளுக்கும் இருக்கும் முக்கியமான சம்பந்தத்தையும் காணாததினால் இவர்களும் கூட தடுமாற்றத்தை காட்டினர். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் WC வில்கின்சன் பிற மதங்களை பற்றிய கிறிஸ்தவத்தின் மனப்போக்கு என்பதை குறித்து பேசினார். இவர் கிறிஸ்தவத்தை விளக்குவதற்கு தன் பேச்சை கேட்பவர்களை புதிய மற்றும் பழைய ஏற்பாட்டின் வசனங்களுக்கு நேராக திசை திருப்பினார். அதுவும் மற்ற எல்லா மதங்களை பற்றி கிறிஸ்தவம் கொண்டிருக்கும் விரோத மனப்போக்கை குறிப்பிட்டார். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அது மெய்யல்ல. அதுவும் கீழ்கண்ட விதத்தில் விவரித்து எடுத்து காட்டியிருக்கும் நம் தேவனின் இரட்சிக்கும் மாபெரும் வல்லமை பொய்யல்ல. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி ஒருவரும் இரட்சிக்கப்பட முடியாது. ஜீவ அப்பம் நானே. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். இயேசு ஒருவரே தன்னிகர் இல்லாதவராக மனுக்குலத்தின் இரட்சகர் என்று அவரே தன் வாயால் கூறியிருப்பதற்கு மேலே உள்ளவைகள் சில உதாரணமாய் கூறப்பட்டிருக்கின்றன என்று அவர் கூறினார். மேலும் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று கூறினார். இதன் மூலம் அந்நிய மதங்களில் ஈடுபட்டிருக்கும் அநேகர் அவர்களது மத சூழ்நிலைகளின் துரதிருஷ்டங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் தெரிந்தோ தெரியாமலோ இயேசுவினிடத்திற்கு அழைத்து வரப்பட்டால் அவர்கள் யாவரும் இரட்சிக்கப்படுவார்கள் என்கிற உத்தரவாதத்தை நாம் பெறுகிறோம். உண்மையில் இதுவே கிறிஸ்தவ போதனையாக இருக்க வேண்டும். நான் உண்மையுடன் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த நம்பிக்கை இரட்சிப்பின் தெய்வீக திட்டத்தின் ஞானத்தினால் வருவதற்கு பதிலாக தயால குணத்தின் இருதயத்திலிருந்து வருகிறது. பேராசிரியர் வில்கின்சன் இவ்வுலகம் கிறிஸ்துவினிடத்திற்கு ஈர்க்கப்படுவது 1000 வருட ஆட்சியில் என்பதை பார்க்க தவறிவிட்டார். மட்டுமன்றி சபையை ஈர்ப்பது மட்டுமே தற்போது செயல்படுத்தப்படுகிறது. மேலும் தற்போது செயல்படும் கர்த்தரை பற்றிய ஞானம் பிற்காலத்தில் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பதையும் உணரவில்லை. ஆபக்கூக் 2:14 வசனம், என் மனதில் ஆழ பதிய வேண்டும் என்கிற எண்ணத்துடன் கேட்கிறேன். நாம் தற்போது விவாதிக்கின்றபடி மீட்கும்படியாக இயேசுவின் விசேஷித்த வல்லமையிலிருந்து கிடைக்கும் நன்மைகளின் பிரதிபலன்கள் இவைகள் அல்ல. ஆனால் தீர்க்கமான கேள்வி என்னவெனில், கிறிஸ்தவம் அல்லாத மதங்களில் மீட்பின் பலனில் பங்கு ஏதாவது இருப்பதை கிறிஸ்தவ மதம் அடையாளம் கண்டிருக்கிறதா? வேறு விதத்தில் கூற வேண்டுமாயின், வேதத்தில் எந்த இடத்திலாவது இயேசு தன் மீட்கும் வல்லமையை எவ்விதத்திலாவது கொஞ்சமோ அதிகமோ புறமதத்தின் மூலமாக பயன்படுத்துவதாக வசனம் கூறுகிறதா? புதிய பழைய ஏற்பாடுகளில் வேதத்தில் இந்த கேள்விக்கு ஆம் என்று பொருள் தரும் சிறு குறிப்போ
அல்லது சிறு குறிப்பின் நிழலோ இருக்கிறதா? இவ்விதம் எதையும் நான் கண்டுபிடிக்கவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதற்கு பெரிதும் மாறான கருத்தையே நான் பார்த்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலோ அல்லது பழைய ஏற்பாட்டிலோ இருந்து கிறிஸ்தவ சரித்திரத்தின் உதவிகளை நாடாமல் நீதிநெறிகளில் மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்ந்துவிட்ட தேசிய அளவில் இருக்கும் தனி மனிதனின் தரத்துக்கும் எவ்வகையிலும் சீர்குலைவு ஏற்படுத்திவிடும் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விடாதபடிக்கு இதை உன்னிப்பாய் கவனிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்ளுவது அவசியம் என்று உணர்கிறேன். நான் இங்கு பேசும்படி குறிப்பாய் எடுத்துக்கொள்ளுவது எந்த மனிதனையோ, ஒரு கூட்டத்தாரையோ அல்லது விசேஷமானவரையோ அல்ல. கிறிஸ்தவம் அல்லாத மதங்களை பற்றி கிறிஸ்தவ மதம் கொண்டிருக்கும் மனப்போக்கை கவனிக்கும்படியாக மட்டுமே உங்களை நான் வழிநடத்துகிறேன். புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் இயேசு தனது சொந்த அதிகாரத்திற்கு ஒத்த அதிகாரத்துடன் பேசும்படியான பிரதிநிதித்துவம் பெற்றதாக தங்களை பாவித்துக் கொள்ளுபவர்களின் நடவடிக்கைகளுடன் இயேசுவின் வார்த்தைகளை உள்ளபடியே ஒப்பிட்டு பார்க்க நாம் முனையலாம். பொதுவாக புறஜாதிகளின் மத ஆதரவாளர்களை குறித்து அவர் பேசும்போது இதே விதமாய் கூறுகிறார். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மனிதன், பறவை, மிருகம், ஊர்வன இந்த நான்கு பிரிவுகளின் வரிசையில் கிறிஸ்தவத்தோடு பிற மதங்கள் எவ்விதத்தில் மாறுபட்ட ரூபத்தில் அக்காலத்திலோ அல்லது இந்த நாகரிக காலத்திலோ சரித்திர தொடர்பை பெற்றிருக்கிறது என்பதையே சுட்டிக்காட்டுகின்றது. முன்பு மாசில்லாத தேவன் என்ற எண்ணத்தை கொண்டிருந்த மனிதன் தற்போது இவ்விதமாக தேவன் நிந்தைக்குரிய எண்ணங்களை கொண்டிருப்பதை புண்படுத்துகின்ற பகிரங்கமான, கடுமையான, கலங்கப்படுத்தும் செயலினால் தங்களை பிரபலமானவர்களாகவும் பிரசித்தி பெற்றவர்களாகவும் மாற்றிவிட்டது என்று பவுல் தன் வார்த்தைகளினால் கூறுகின்றார். எபிரேயர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய எரிச்சலின் தேவனிடமிருந்து இவர்களுக்கு வருகிற ஆக்கினையானது இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினால் ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இந்த மேற்கோளை முடிக்காமல் நிறுத்தி கொள்ளுகிறேன். மிகுதியான பகுதி முழுவதும் நன்கு தெரிந்த குற்றச்சாட்டிற்குள் போகிறது. அதுவும் உண்மையாகவே புறஜாதி புராதான உலகத்துக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றம் என்று நன்கு தெரிகிறது. இதில் உள்ள எந்த குறிப்புமே மதங்களை குறை கூறுவதில் நல்லதாகவோ அல்லது அவ்வளவு மோசமில்லை என்றோ கூறுவதாக இல்லை. எந்த திருத்தமோ, சமன்படுத்தும் வார்த்தைகளோ எதுவும் அறிவுறுத்தப்படவில்லை. எல்லா இடங்களிலுமே கடுமையாய் தாக்கப்பட்டு நேருக்கு நேர் பகிரங்கமாய் குற்றம் சாட்டப்பட்டது. தவறான உருவங்களின் கீழ் உணர்வில்லாமல் பொய்யான தோற்றத்தில் சில விஷயங்களில் உண்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான வழிபாடுகள் மறைந்து போயின என்பதை குறித்து எந்த கருத்தும் அங்கு இல்லை. சில விக்கிரக ஆராதனைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசத்தின் மீது பார்வையை செலுத்த எந்த சந்தர்ப்பமும் தரப்படவில்லை. அதுவும் விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் மாசற்ற எரிச்சலின் தேவன் என்று தாங்கள் வழிபட்ட போலியான விக்கிரகங்களின் மூலம் பிரத்யேகமாய் உருவகப்படுத்திய மிகவும் தந்திரமுள்ள விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் இடையே வெகு சில வித்தியாசங்களே காணப்பட்டன. இழிவான தேவன் நிந்தையிலிருந்து மறைக்கப்பட்ட ஆழ்ந்த இரகசியங்களில் சுத்தமானதொரு மதத்தை தேடி கண்டுபிடிப்பதில் விவரமான முனைப்புள்ள சிலருக்காக யாருமே இல்லை. தன்னோடு தொடர்பு கொள்ளுகிற நியாயம் தீர்க்கப்பட்டதும் வழிதவறியதுமான அந்தி கிறிஸ்தவ மதங்களுக்கு அவைகள் தப்பித்து கொள்ளும் வழியை கிறிஸ்தவ மதம் விட்டு வைக்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக தேவனல்லாத பிற தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யும் திருத்த முடியாதொரு
பாவக்காரியத்தின் மீது பாரபட்சமற்ற அழிவு அவரது மகிமையின் வல்லமையிலிருந்து பாய்கிறதாக காட்டுகிறது. உண்மையில் தமக்கு செலுத்தப்பட வேண்டிய ஆராதனைகள் தவறுதலாக பிறருக்கு தகுதியானதாகி விட்ட போதிலும் அன்பான தேவன் அதனை ஏற்றுக்கொள்வார் என்கிறதற்கான எந்த உத்தரவாதமோ அல்லது சாத்தியமானதொரு நம்பிக்கையோ கொடுக்கும் வகையில் நல்லதொரு பரிகாரம் எந்த இடத்திலும் கொடுக்கப்படவில்லை. அந்த யோசனையானது நியாயமான ஒன்றோ இல்லையோ, ஆனால் அது வேதத்திற்கு ஒத்தது அல்ல, அது வேதத்திற்கு புறம்பானது. எனவே கிறிஸ்தவத்துக்கும் அது எதிரானதே. இவ்வித பெருந்தன்மைக்கு பாராட்டு எதுவும் கிறிஸ்தவத்துக்கு தகுதியானதல்ல. தேவனுடைய ஒரே விசேஷமான தனிப்பட்ட உரிமையாக கருதப்படும் கிறிஸ்தவ மதமானது தான் ஒரு இடுக்கமான, மிகவும் கண்டிப்பான, கடுமையான, எரிச்சலுள்ள மதம் என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளட்டும். மறிக்க போகும் சாக்ரட்டீஸ் வேண்டுமானால் ஏஸ்கிளாபியஸுக்கு செலுத்தும் பலியான ஒரு கோழிக்கு பதிலாக வேறு ஒன்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம், வேதம் சொல்லும் கிறிஸ்தவம், விக்கிரக ஆராதனைக்காரர் செய்யும் ஆராதனைகள் தேவன் தனக்கு செலுத்தக்கூடிய ஆராதனையாக மாற்றி ஏற்றுக்கொள்ளுவார் என்று எடுத்துக்கொள்ளும் வகையில் எவ்வித காரணத்தையும் நிழலாக கூட நமக்கு காட்டவில்லை. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 259 முதல் அடுத்த பாகத்தில்